शिवाय ॐ नमः शिवाय पट्टीश्वरा उनद पदम शरणम पट्टीश्वरा उनद पदम शरणम பாதங்கள் வழங்கட்டும் திருநடனம் ஒரு பாதம் மண்ணாட ஒரு பாதம் விண்ணாட திருப்பேரூரம்பலத்தில் நடமிடுவாய் என்றும் பிறவாத பேரின்ப நலம் தருவாய் ஆனந்த தாண்டவம் ஆடிய பாதம் ஆணவ காளியை வென்றது போலும் தானவர் மாணவர் சூழும் இந்நேரம் தட்சிண கை அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானை பற்றிய ஒரு சின்ன கதையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஜெய்கிஷவ்யர் அப்படிங்கிற ஒரு முனிவர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, சிவபெருமான் எந்த நேரத்துலையும் மாறு வேடத்தில் இந்த முனிவர் வந்து சிவலோகம் வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். ஒரு நாளைக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவளுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. என்னென்ன பொருள்னா என்னன்னு கேட்குறா. அப்போ வந்து சிவபெருமான் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நானே, நான் அசைஞ்சாதான் இந்த பூமியும் அசையும். காத்து, கடல், வான், நெருப்பு, பூமி, மக்கள் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுறது. சிவனாகிய நீங்க தான் எல்லா ஜீவனும் அப்படின்னா, சக்தியாகி எனக்கு இங்கே வேலையே இல்லையா, நான் எனக்கு பொருள், நான் வந்து ஒரு பொருள் இல்லையா, நீங்கள் என்னை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிறார். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, என்னுள்ள அடங்கிய பொருளில் நீயும் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது ஒரு குரல் கேட்கறது, சிவன் சொல்வது உண்மைதான் தேவி, சக்திங்கிறது பொருளில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அந்த வஸ்துக்கு சிவ சக்தினாலதான் அந்த சக்திக்கு மதிப்பே உள்ள மதிப்பு இருக்கு. உயிர் இல்லாம சக்தி வந்து எப்படி செயல்படாதோ அது மாதிரி சிவன் தான் உயிர்னு சொல்றான். இந்த பார்வதி தேவி இந்த குரலை தான் கேட்க முடிஞ்சதே தவிர, அசுரீரி மாதிரி இந்த குரலை மட்டும் கேட்கிற யாரு சொல்றாங்கிறது அது பார்வதிக்கு தெரியல, அவரை வந்து பார்க்க முடியல. அப்போ உடனே வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறா பார்வதி தேவி, லோகநாதரே, நம்ம நானும் பேசுகிறோம், இங்கே வந்து மூணாவது ஆள் யாரும் இல்லை, ஆனால் ஒரு குரல் கேட்குறதே, அப்போ நம்ம பேச்சுக்கு நடுவில் குறுக்கிட்டவர் யாரு, என்னைய பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு அளவுக்கு அவருக்கு என்ன தைரியம் இருக்கு, அதுவும் இல்லாமல் நீயும் வந்து உன்னோட பொண்டாட்டியை வந்து உன்னுடைய மனைவியை வந்து ஒருத்தர் விமர்சிக்கும் பொழுது அதை நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கியே, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். உடனே சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்கிறாரு, சரி சரி கோவிச்சுக்காத, அவர் வந்து என்னோட மிகச்சிறந்த பக்தர், மிகச்சிறந்த தபஸ்வி, அவருக்கு ஆசைங்கிறதே கிடையாது, என்னோட பக்தனாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குது, அதனால நான் வந்து அவருக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான உரிமையை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவர் பாரு வந்து என்னை நம்மளை பார்த்துட்டு உனக்கான பதிலை கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு, அதனால நான் வந்து அவருக்கு வந்து தண்டனை கூட எதுவும் கொடுக்க முடியாது, அவர் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்வதி தேவி, அப்படிப்பட்ட முனிவரை நானும் பார்க்கணும், அவருக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு நீ சொல்கிற இல்லையா, அந்த முனிவரை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொல்கிறார். உடனே சிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் ஏறி போய் இந்த முனிவரோட இருப்பிடத்துக்கு வரா. அப்போ அந்த முனிவர் வந்து சாதாரண ஆடையோட இருக்கா. அப்போ இன்னொரு அவர்கிட்ட இருக்கிறதே ரெண்டு துணி தான், ஒரு துணி அவர் உடம்புல இருக்கு, இன்னொரு துணி வந்து காஞ்சின்னு இருக்கு, இதில் கொடியில் காயறது, அது வந்து ரொம்ப கிழிசலாக இருக்கு. அப்போ சிவபெருமான் அந்த முனிவர் முன்னாடி காட்சி இது பண்ணுறாரு. அப்போ அந்த கிழிஞ்சு போன அந்த ஆடையை தைக்கிறதுக்காக ஊசியில் நூல் கோத்துண்டு இருக்காரு இந்த முனிவர். அப்போ வந்து, முனிவரே நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன், உனக்கு என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கேட்குறாரு.
உடனே அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நீயே கொடுத்துட்றியே, நான் கேட்காமையே இது பண்ணுறேன், அதனால் எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. உடனே சிவபெருமான் அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு, தபஸ்வியே நீ வேறு நான் வேறு இல்லை, அதனால என்ன வேணும்னாலும் கேளுன்னு வேணும்னே இன்னும் ஆசையை தூண்டி விடுறார் சிவபெருமான். அதுக்கும் அந்த ஜெய்கீஷவ்ய முனிவர் சொல்கிறாரு, எந்த ஆசை இந்த ஊசியில் வேணால் நீ நூலை கோர்த்து தந்துட்டு போ, எனக்கு கண் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால என்னால் பார்க்க முடியல, உனக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஊசியில் நூலை கோர்த்து கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த மறைஞ்சிருந்த பார்வதி தேவி இந்த முனிவரோட முனிவருக்கு உண்மையே ஆசை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு வெளியில் வந்துட்டு உடனே சொல்கிறா, முனிவரே தங்களுக்கு எந்தவித ஆசையும் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன், உங்களை போன்றவர்கள்லாம் தெய்வங்களான எங்களுக்கு அறிவுரை சொல்ல தகுதியானவர்கள் தான், சிவத்துக்குள்ளே அடங்கிய பொருள் தான் சக்திங்கிறத நான் இப்போ ஒப்புத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முனிவரை வாழ்த்திட்டு சிவனும் பார்வதியும் திரும்பி போயிடுறா. நேயர்களே, இந்த சிவராத்திரி திருநாளில் சிவத்துக்குள் நாம் ஒடுங்க வேண்டும், எல்லாம் சிவமயம் என்பதை உணர்ந்து அனைத்து உயிர்களையும் இறைவனாக கருத வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.